வெல்கம் பேக் டு தமிழ் தமிழ்ச்சல். உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுதி லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு சவுதி கொரோனா அப்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு சவுதியில் வந்துட்டு ஃப்ளைட் அப்டேட் அதுவும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நியூ ரூல்ஸ், அதாவது புதிய உத்தரவு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கொரோனா அப்டேட், அதுக்கப்புறம் இந்தியாவோட கொரோனா அப்டேட் என்னங்கிறதும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஐபிஎல் மேட்ச் அதுவும் சொல்லுவோம். லெட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுதி இந்தியாவுடைய கொரோனா அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடந்த 24 மணி நேரத்தில் வந்துட்டு நியூ கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 916 கேசஸ் பதிவாயிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நியூ ரெக்கவரி கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 907 கேசஸ் பார்த்துருக்கு. நியூ டெத்து, அதாவது இந்தியாவுக்கு இறந்தவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 13 இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்துட்டு டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பக்கம் கம்மியாக நியூ கேசஸ் கம்மியான இன்னொரு பக்கம் டெத் ரேட் அதிகமாகிட்டே போகுது. கடந்த 24 நேரத்தில் வந்துட்டு ஹையஸ்ட் கேசஸ் பார்த்திங்கன்னா ரியாத்தில் வந்துட்டு 402 கேஸ் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து லோயஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா அல்ஜூஃபில் வந்துட்டு 6 கேஸ் பதிவாகிருக்குது. ஓகேங்களா. நீங்கள் சவுதி லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சவுதியோட ஏர்லைன்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் ரெடி டு பேக் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதன்படி பார்த்தாக்கா சவுதி ஏர்லைன்ஸோடைய இந்த ட்விட்டர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மே 17 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வந்துட்டு சவுதி அரேபியாவில் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து சவுதி ஏர்லைன்ஸ் வந்துட்டு விட்டுருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ளைனஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு அதே மாதிரி இருந்தாங்க, யூ டூ டிக்கெட் புக்னோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுதி அப்டேட்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி என்னங்கன்னா சவுதியில் வந்துட்டு தடுப்பூசி செலுத்தினவங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 700,000 ஆயிருக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டோஸ் போட்டவங்களுக்கு செகண்ட் டோஸ் வந்துட்டு டேட் வந்துட்டு இப்போதைக்கு தள்ளி போயிருக்குது. மேபி வந்துட்டு அது ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் மேபி அந்த டேட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு ஊருக்கு போகிறவங்க போகலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டோஸ் போட்டவங்க போகிறவங்க போகலாம், இல்லை ரெண்டு டோஸும் போட முடியலை போடாதவங்க வந்துட்டு தாராளமாக ஊருக்கு போகிறதுனா தாராளமாக கிளம்பி போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாட்டுடைய கொரோனா வைரஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 24 மணி நேரத்தில் வந்துட்டு நியூ கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,723 கேசஸ் பதிவாயிருக்கு. நியூ ரெக்கவரி கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,925 கேசஸ் பதிவாயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி இறந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. அதாவது இன்றைக்கும் வந்துட்டு டெத் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் டெத் ரேட் அதிகமாக இருக்குது. தயவு செய்து எல்லோரும் மாஸ்க்கை போட்டுட்டு போங்க, அடிக்கடி கையை கழுவுங்க. ஓகேங்களா. யார்கிட்ட பேசணும் கொஞ்சம் தள்ளியே பேசுங்க. ப்ராப்ளம் குடும்பத்தில் பேசணும்னு பிரச்சனை இல்லை. அதே வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு காய்கறி சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காய்கறி சந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கறிக்கு போனாலும் சரி, ஏதாவது சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. மாஸ்க்கை போட்டுட்டு எப்பவும் வெளியே போங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்துட்டு ஹையஸ்ட் கேசஸ் அப்படி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 3,304 ஹையஸ்ட் கேசஸ் சென்னையில். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா லோயஸ்ட் கேசஸ் பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் 5 கேசஸ் பதிவாயிருக்குது. பெரம்பலூர் மக்கள்னு தொடர்ந்து 3 வந்துட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முக்கிய உத்தரவு, இது வந்துட்டு எல்லோரும் எதிர்பார்த்தது தான். அதாவது எலெக்ஷன் புரிஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, மக்கள் மீது இந்த மாதிரி பேசப்பட்டது. பட் ஆனால் வந்துட்டு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 20 தேதியிலிருந்து இரவு 10 முதல் காலை 4 வரை இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வர வாரந்தோறும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முழு ஊரடங்கு உத்தரவு, 24 மணி நேரமும் முழு ஊரடங்கு உத்தரவு அதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றினா வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வந்து நான் வந்துட்டு சைடில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அதை பற்றி நான் போடுறேன். அது வந்துட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணுறது போகிறது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் போடலாம். மெயினாக வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் முக்கியமான காரணம். ஆம்புலன்ஸை வந்துட்டு வழி விட்டுருக்காங்க. அதாவது ரெண்டாவது பட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான டிராவல்ஸ், அதுக்கு வந்துட்டு வழி வகுத்துருக்காங்க. அதாவது இ பாஸ்
முன்ன மாதிரி தான் இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் யாராவது வெளிநாட்டிலேருந்து வரவாருங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு அது போல ஒன்று கடை இந்த தேநீர் விடுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு நைட்டு 20:09 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க் பீச் சினிமா தேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலும் கொண்டு வந்துருந்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த கொரோனா இதுலேருந்து நம்ம வந்துட்டு சீக்கிரம் மீண்டு வருவோம் இருந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இன்னியோட கொரோனா அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கேசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 274,944 டே பை டே ரெக்கார்டு மேலே ரெக்கார்டாக வச்சுட்டு போகிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் ஒன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் எலெக்ஷன் ஒரு பக்கம் கும்பமேளா அதெல்லாம் போயிட்டுருக்குது. அதாவது இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கிடையாது. என்ன சொல்கிறது பாருங்கள், நம்மளுடைய கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து இந்தியாவில் வந்துட்டு ஹையஸ்ட்டு வேர்ல்டில் செகண்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவும் பாதுகாப்பாக இருக்கணும். சரி ஓகேங்களா. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நியூ ரெக்கவரி கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143,701 நியூ டெத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1620. இதுவும் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறந்தவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கடவுள் தான் காப்பாற்றணும், அதெல்லாம் நல்ல வழி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டிப்போம் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பிடிச்ச செக்ஷன் ஐபிஎல் செக்ஷன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்துட்டு ஐபிஎல்லில் வந்துட்டு 2 மேட்ச் நடந்தது. ஓகேங்களா, ஒன்று ஈவினிங் வந்துட்டு நடந்த 3:30 மேட்ச் நடந்த மேட்ச் அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க நடந்தது. நைட்டு நடந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு டாஸ் வின் பண்ண வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டை சூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதிரடியாக அதாவது ஓப்பனிங்காக இறங்கின வந்துட்டு விராட் கோலியும் டேவிட் படிகளும் வந்துட்டு டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட்டாங்க. விராட் கோலி வந்துட்டு சலூன் விக்கெட்டை போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இறங்கின டேவிட் படிகளை வந்துட்டு அவரும் விக்கெட்டை போயிட்டார். அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் வந்துட்டு மேக்ஸ்வெல்லும் ஏபிடியும் வந்துட்டு ஒரு பிக் பார்ட்னர்ஷிப்பாக நின்று களத்தில் விளாண்டாங்க தான் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டுமே சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 49 78 ரன்னும் ஏபிடி பார்த்தீங்கன்னா 34 76 ரன்னும் வச்சு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னு. இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட டார்கெட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 20 ஓவர் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்துன்னு பார்த்தீங்கன்னா 204 4 20 ஓவர் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் முடியும்னா சம செய்ய சத்தியமாக சொல்கிறேன். கேகேஆர் போலரை அது மெயினாக ரசல் ஓவர் கிழி கீச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளம்பிறங்கின வந்துட்டு கேகேஆர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு புட்டப்பு யாருமே வந்துட்டு ஒரு ஸ்டெடியாக நின்று வந்துட்டு கம்பெனி கொடுத்த ஆடலுன்னு தான் சொல்லணும். கேப்டன் மார்கனாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திகா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு நிதிஷ் ராணாவாக இருந்தாலும் சரி, திருப்பாத்தியாக இருந்தாலும் சரி, யாரும் வந்துட்டு ஸ்டெடியாக நின்று ஆடலன்னு தான் சொல்ல முடியும். வந்துட்டு கடைசியாக வந்துட்டு 20 ஓவர் வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்துட்டு 166 8 இந்த வின் த லாஸ் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரசல் வந்துட்டு 20 31 மார்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 23 29 ஜெயிச்சிருந்தாங்க. கடைசி ஆர்சிபி வந்துட்டு 38 ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, சத்தியமாக இதில் வந்துட்டு மேக்ஸ்வெல் தான் வந்துட்டு மிகப்பெரிய அப்ளாஸாக அப்படின்னு சொல்ல முடியும். கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் மூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது என்ன, ஏபிடியோடைய மரணடி விளாசல் வந்துட்டு கண்டினியூவாக 3 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் பஞ்சாப் கிங்ஸ். டாஸ் வின் பண்ண வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு பவுலை சூஸ் பண்ணாங்க.
ஓகேங்களா. பேட்டிங்கில் இறங்கின வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா அகர்வால் வந்துட்டு அகர்வால் அண்ட் கேகல் ராகுல் இந்த ஜோடியை வந்துட்டு கடைசியாகி பிரிக்க முடியாத சுச்சுவேஷன் தான் கொண்டு போயிட்டாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் விக்கெட் வந்துட்டு அகர்வால் வந்துட்டு எடுத்தார். அவர் வந்துட்டு 36 பாலுக்கு 69 ரன்னு வந்துட்டு, அதுக்கப்புறமா விக்கெட்டை இந்த கேஎல் ராகுல் வந்துட்டு 51 பாலுக்கு வந்துட்டு 61. பர்த்டே பாய் கேஎல் ராகுல், பர்த்டே பாய். அவர் வந்துட்டு 51 பாலுக்கு 61 ரன் எடுத்தார். செஞ்சுரி போடுவான்னு பா எதிர்பார்த்தான் பட், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த கேல் கிறிஸ் கேலாக இருந்தாலும் சரி, நிக்கோலஸ் பூரணா வந்துட்டு பூரணா இருந்தாலும் சரி வந்துட்டு சோபிக்க முடியாமல் தான் போனது. நல்ல குட் பர்ஃபார்ம் கொடுக்க முடியாமல் தான் போச்சு போனதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷாருக் கான், நம்ம அந்த பாலிவுட் ஷாருக் கான் இல்லை, நம்ம தமிழக வீரர் ஷாருக் கான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு டீம் ஒரு குட் ஸ்கோருக்கு கொண்டு போகிறவர் தான் சொல்ல முடியும் பார்த்தீங்களா. அவர் டோட்டலாக 20 ஓவர் முடியல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு 195 4 விக்கெட் எடுப்புக்கு டார்கெட் கொடுத்துருந்தாங்க டெல்லிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இறங்கினாங்க. தொடக்கத்தில் வந்துட்டு ரெண்டு மொட்டைங்கன்னு சொல்லணும், ஒன்று பிருத்வி ஷா, இன்னொன்று வந்துட்டு ஷிக்கர் தவான், கப்பர் சிங், ரெண்டுமே வந்துட்டு ஒரு குட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சத்தியமாக சொல்லணும். ஒரு பக்கம் வந்துட்டு முதல் விக்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 32 ரன் எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷிக்கர் தவான் மட்டன் பார்த்தீங்கன்னா கப்பர் சிங் ஓகேங்களா, அவர் வந்துட்டு ஜஸ்ட் 8 ரனில் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. 49 பாலுக்கு 92 ரன் எடுத்திருந்தாருங்க. முடியலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஈஸியாக 18.2 ஓவர்லேயே வந்துட்டு மேட்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈஸி சேசிங், அதாவது சப்பு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு 200 டோட்டலுக்கு வந்துட்டு அசால்ட்டாக அடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சத்தியமாக சொல்கிறேன். முடிவில் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் 198 4 விக்கெட் இழப்புக்கு வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பை 6 விக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இதோட வீடியோ செக்ஷன் முடியுது ஓகேங்களா. இன்னொரு நதர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது டைமிங் தமிழ் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பில் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டைமிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.